அன்பேவா படத்தின் படப்பிடிப்பிற்காக சிம்லாவிற்கு எம்ஜிஆர் அவர்கள் சென்றிருந்தார். சீன எல்லையோரம் சென்றபோது நமது இராணுவ வீரர்களை போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினார். உடனே அதற்கான அனுமதியை பெற்று அங்கே சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். அதற்குள் எப்படி ஏற்பாடு செய்தாரோ தெரியவில்லை, நிறைய ஹார்லிக்ஸ் பாட்டில்கள் வந்து சேர்ந்தன. அவற்றை எம்ஜிஆர் அவர்கள் இராணுவ வீரர்களிடம் கொடுத்து மகிழ்ந்தார். இராணுவ வீரர்களிடையே சகஜமாக பழகினார் எம்ஜிஆர் அவர்கள். அங்கே ஒரு காயமடைந்த வீரர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்ததும் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த இராணுவ வீரர் ஒரு தமிழர், நாட்டை காக்கும் பணியில் காயம்பட்டிருந்தார். உடன் பிறந்த சகோதரனிடம் பாசம் காட்டுவது போல் அந்த இராணுவ வீரரிடம் எம்ஜிஆர் அவர்கள் பாசம் காட்டினார். இராணுவ முகாமிலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் காரில் வந்து கொண்டிருந்த போது செக் போஸ்ட் ஒன்றில் திடீரென்று குறுக்கு கம்பு போட்டு வண்டி நிறுத்தப்பட்டது. குளிர் உடையில் தன்னை போர்த்தி கொண்டிருந்த ஒரு இராணுவ வீரர் எம்ஜிஆர் அவர்களின் கார் அருகே வந்து நின்றார். சோதனையிடப் போகிறார் என்று நினைத்தபோது அவர் எம்ஜிஆர் அவர்களின் காரின் கதவை திறந்து எம்ஜிஆர் அவர்களை பார்த்து நலம் விசாரிக்க தொடங்கிவிட்டார். எம்ஜிஆர் அவர்கள் வருவதை பார்த்துதான் குறுக்கு கம்பை போட்டாராம். அந்த இராணுவ வீரரும் ஒரு தமிழர், எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர். நாட்டின் அனைத்து மூளை முடுக்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரசிகர்கள் உண்டு.